ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா அட்டிஸ்ட் பெஸ்ட் சினிமா அட்டிஸ்ட் பெஸ்ட்டில் இப்போ நான் பார்க்கப்படுற திரைப்படம் என்னென்னா வித் அவுட் ஏர் இத்திரைப்படம் இளையநாடு இருபத்தி மூன்று இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரி நாட்டு திரைப்படங்க திரைப்படத்தின் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டாலின் மோல்டோவிட ரைட்டர்ஸ் கேட்டாலின் மோல்டோவி அண்ட் ஜில் தா திரைப்படத்தில் ஆக்னஸ் ஆனா என்ற முதல்வர் கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்புறம் டுன்டேஸ் கோர்வன் ஈவாவாக ஒரு சப்படி ரோல் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சோமா சாண்டரும் விக்டரா ஒரு சப்படி ரோல் பண்ணியிருக்காரு சரிங்க வித்தவுட் ஏர் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க படத்தின் நாயகின நாயகியான ஆனா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப புகழ்பெற்ற அங்கேரிய ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது நூற்றி ஐம்பது வருஷத்தை கொண்டாட போகிறாங்க அந்த ஸ்கூல் அதில் வந்து லிட்ரேச்சர் டீச்சராக வேலை செய்கிறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டீச்சர் அதே மாதிரி இவங்க வந்து அவங்களோட பசங்களை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பார்த்துப்பாங்க அவங்க சொல்லித்தர முறையும் வந்து ரொம்ப ஈர்க்கத்தக்காக இருந்தாலும் பசங்கள் வந்து அவங்க மேலே வந்து ரொம்ப அன்போடு இருக்காங்க அவங்க அதே சமயம் வந்து ஒரு லிட்ரேச்சர் டீச்சராக இருக்கிறதுனால ஸ்கூல் நடக்க போகிற ட்ராமா போய்ட்ரி எல்லாத்துக்கும் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முதன்மையை வந்து வகுக்கிறாங்க இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு நாள் லிட்ரேச்சர் கிளாஸில் இவங்க ஒரு படத்தை ரெஃபர் பண்ணுறாங்க அந்த படத்தை ரெஃபர் பண்ணிவிட்டு போயிடுறாங்க பட் ஆனால் அந்த விக்டர்ன்ற ஒரு பையன் அந்த படத்தை பார்க்குறான் அவங்க அப்பா வந்து என்ன படம் பார்க்குறேன்னு கேட்கும்போது அந்த பதில் சொல்கிறான் இப்போ அவங்க அப்பாவுக்கு எப்படி வந்து ஒரு படத்தை வந்து இவங்க வந்து ஒரு கிளாஸில் வந்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதுவும் எந்த மாதிரி படம் தெரியுமா அப்படின்ற பிரச்சனையை அவர் கலப்ப ஆரம்பிக்கிறார் இது கடைசியில் எங்கே போய் முடியுது அப்படின்றது தான் அந்த ஒட்டுமொத்த கதை இங்கே எனக்கு வித்வுட் யார் பார்க்கும்போது இதோட லைனும் ஒரு பிரச்சனை கான்ஃப்ளிக்டும் நான் வந்து ஐ திங் ஐ பெங்களூரில் ஒரு படம் பார்த்தேன் அமல் சொல்லிட்டு அந்த லைனுமே கிட்டத்தட்ட சிமிலராக இருந்த மாதிரி இருக்குது பெங்களூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரெண்டு லைனுமே சிமிலர் ஃபிலிம் சிமிலராக இருக்குது பட் அமல் இஸ் வெரி ஸ்ட்ராங் வெரி அது வேறு மாதிரி ஒரு காலம் பட் கிட்டத்தட்ட லைன் பார்த்தீங்கன்னா சேம் தான் பட் இதில் வந்து என்னென்னா இந் இந்த படத்தை டேரக்டர் எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க இதாவது வந்து நம்ம வந்து டேபு அப்படின்னு விலைக்கு வைக்கிற விஷயங்கள் வந்து பேசப்படணும் பள்ளிகளில் அப்படிங்கிற விஷயத்த வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அது ரொம்ப கணக்கச்சா ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க என்ன அது என்னென்ற விஷயத்தை நான் பேச அந்த காஃபெக்ட்னா நான் சொல்ல விரும்பல அதை நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க பட் இதில் எப்படி நகர்த்தியிருந்தாங்கன்னா இதனால் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஸ்கேப் கோட்டாக மாற்றணும் இல்லைங்களா அதில் வந்து படத்தின் நாயகி ஸ்கேப் கோட்டாக மாற்றத்துக்காக எல்லோரும் எடுக்கிறாங்க பட் நாயகி அந்த இடத்துல வேற ஒரு விஷயம் பண்ண போய் அது இன்னும் பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு போய் மாறுது சி இது வந்து ரியாலிட்டி உள்ள வந்து நடக்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப கன வந்து ஸ்க்ரீன் பிளில் கொண்டு வந்து பண்ணியிருந்த மாதிரி இருந்ததுங்க படத்தோட திரைக்கதையில் வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அதுதான் அந்த கான்ஃப்ளிக்டை எடுத்துக்கிட்டு அந்த கான்ஃப்ளிக்டை ரொம்ப அழகாக பண்ணி அட் செகண்ட் லெவலில் வந்து நாயகி வந்து அதை நினச்சிருந்தால் விட்டுருக்கலாம் பட் இல்லை இதில் தப்பு இருக்குன்னு அவங்க ஒரு விஷயம் பண்ணப்போ இன்னும் அந்த விஷயம் நடக்கிற இடங்களில் ஸ்க்ரீன் ப்ளேவாக அழகாக ஒரு ஒரு பீசஸாக கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லணும் இந்த படத்தின் முடிவு வந்து ரொம்ப அழகாக ஒரு முடிவாக உங்களுக்கு இருக்கும் பட் ப்ரெடிக்டபுளாக இருக்கும்னு சொல்ல முடியாது பட் ஏற்கனவே பார்த்தது தான் பட் ஆனால் நல்லாயிருக்கும் அது வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அண்ட் ரெசல்யூஷனும் ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த படத்தில் நடித்த நடிகை நடிகை முக்கியமாக ஹேனா ஆவ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நீட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அழகாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ப்ரின்ஸிபலாக பண்ணேன் ஈவான்ற ஒரு கதை அவங்க வந்து டூ டேஸ் குவார் ஒன் ஈவான்ற கதாபாத்திரம் அவங்களும் ரொம்ப ஃபஸ்ட்டு சப்போர்ட்டிவாக இருக்கிறவங்க தனக்கே பிரச்சனை போது அவங்க எப்படி மாறுறாங்க அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்கள் அந்த ரோலை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லணும் அதே மாதிரி விக்டர் அந்த ரோல்மே ஒரு சின்ன ரோல் தான் பட் அந்த தம்பி ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தா இருந்தால் குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வார்சா ஃப்ளீம் பஸ்ட்லேருந்து வின்னருங்க ஜூரி அவார்ட் அதை தவிர்த்து இந்த படம் ஃபோர் வின்ஸ் அண்ட் டூ நாமினேஷனாக இருக்குது டெஃபனெட்டாக நீங்கள் வித்தவுட் ஏர் படம் பாருங்கள் ஒரு நல்ல படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சந்தேகம் இல்லைங்க மறுபடியும் தரமான உலக சினிமாவிலையோ இல்லை ரீகல் சினிமாவுடையோ இல்லை ஷார்ட் ஃபேம் உடைய சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்